யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பின்வீதியில் தியாகி திலீபன் அவர்களின் உயிர் தியாகத்தை எடுத்து எம்பும் 12 நாள் தியாக வரலாறு பெரிய காட்சி பலகைகளில் முதன் முதலாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தியாகி திலீபன் அவர்களது நினைவேந்தல் வாரம் தற்போது தாயகமெங்கும் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 26 நாள் அவரது நினைவு நாள் கடைபிடிக்கப்படவுள்ளது. இதற்காக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பின்வீதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தினமும் ஏராளமான மக்கள் கூடி அவருக்கு அஞ்சலி செலுத்தி செல்வதனை காண முடிகின்றது. மிக பெருமெடுப்பில் நடத்தப்படவுள்ள இந்த உணர்வெழுச்சி நிகழ்வில் இம்முறை முதன் முதலாக அவரது வரலாற்றை தாங்கிய காட்சிகள் பெருமளவு மக்களினால் ஆர்வத்தோடு வாசிக்கப்படுவதை காண முடிகின்றது. இதேவேளை தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் ஊர்தி பவனி வடக்கு கிழக்கில் மக்களின் நினைவேந்தலுக்கு சென்று வருகின்ற நிலையில் குறித்த நினைவேந்தல் பவனிக்கு எதிராக மன்னாரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தின் பல பாகங்களில் இன்றைய தினம் பரவலாக குறித்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. தேசப்பட்டுள்ள மக்கள் இயக்கம் என்ற பெயரில் குறித்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. தமிழீழத்திற்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செய்த மாவீரன் திலீபனின் தியாகத்தை விற்கும் ஹஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினை துரத்துவோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சுவரொட்டிகள் தேசப்பட்டுள்ள மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒட்டப்பட்டுள்ளது. எனினும் குறித்த சுவரொட்டிகளை மன்னார் மாவட்டத்தில் இராணுவ புலனாய்வாளர்களை ஒட்டியுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதேவேளை குறித்த ஊர்தி பவனிக்கு கடந்த வாரம் திருகோணமலையில் எதிர்ப்பு தெரிவித்த சிங்கள குடியேற்றவாசிகள் அதனை தாக்கி சேதம் ஏற்படுத்தியதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனை கடுமையாக தாக்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.